ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மத்திய அரசு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கு. இது எப்போ அறிவித்தாங்க பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2018 2018 இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காரு பிரதம மந்திரி மோடி அவர்கள். பிரதம மந்திரியின் பாரத் மருத்துவ காப்பீடு சொல்லிட்டு ஆயுஷ்மான் பாரத் யோஜனான்ற மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுத்துருக்காரு. இது ஆண்டுக்கு ஒன்றிற்கு 500,000 வரைக்கும் நம்ம மருத்துவ காப்பீடு திட்டத்தை பெற்றுக்கலாம். அது யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் சேர இயல முடியும் என்பதை தான் பார்க்க போகிறோம். இது எப்படி நம்ம பெறலாம், எப்படி நம்ம வாங்க முடியுன்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும், யாரெல்லாம் பெனிஃபிட் பண்ண, யாராருக்கு எந்தெந்த நோய்க்கு என்னென்ன சிகிச்சை கொடுக்கலாம், எப்படி பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் என்னென்னா, ஆயுஷ்மான் பாரத் ஒரு குடும்ப ஆண்டுக்கு 500,000 வரையிலான ஆரோக்கிய காப்பீடு திட்டம் சொல்லியிருக்காங்க. இதயம், கிட்னி, கல்லீரல் பிரச்சனைகள் உட்பட 1,300 வகையான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியுன்ற மாதிரி இந்த திட்டத்தில் சொல்லியிருக்காங்க. சமீபத்திய சமூக பொருளாதார ஜாதி கணக்கெடுப்பின்படி 8 கோடி பேர் வந்து ஊரக பகுதியிலும், 2.5 கோடி பேர் வந்து நகரப்பகுதியிலும் இந்த காப்பீடு தகுதியானவர்கள் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கை, வயது, பாலினம் குறித்த எந்த தடையும் இந்த திட்டத்திற்கு இல்லை சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்தில் இவ்வளோ பேர் தான் இருக்கணும், இத்தனை வயசு தான் இருக்கணும், மேலே இவ்வளோ ஃபீமேல் இருக்கணும் இப்படின்லாம் எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. யார் வேணாலும் இது இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள்ன்றாங்க. குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, தகுதி பெற்ற அனைத்து உறுப்பினர்களும் திட்டத்தின் பலன் கிடைக்கும் சொல்கிறாங்க. உடல் நலக்குறைவால் ஒரு வேளை மருத்துவமனையில் சிகிச்சை சேர வேண்டி வந்தால் பணம் செலுத்த தேவையில்லை. இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா, ஒரு குடும்ப நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் மருத்துவத்துக்கான செலவு பண்ண தேவையில்லை. அந்த திட்டத்துக்கான கார்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்ததுக்கான கார்டை நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும், அதை காசு அவங்களே கிளைம் பண்ணிப்பாங்க. இது எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் எலிஜிபிள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம பெறலான்றத பார்க்கலாம். முதல்ல எந்தெந்த மருத்துவமனை இந்த திட்டத்தில் வந்து எலிஜிபிள்ன்றத பார்ப்போம். இதுதான் ஸ்கீம், எப்படி நம்ம சேரலான்றத இங்கே சொல்லியிருக்காங்க. மருத்துவமனை சிகிச்சை சேருக்கு முன்பாக நோய் ஆரம்பிக்கும் காலம் முதல் வீடு திரும்ப வரையிலான செலவுகள் காப்பீட்டில் அடங்கும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு வாட்டி போய் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டிங்கன்னா, வீட்டுக்கு வர வரைக்கும் உங்களோட செலவு மொத்தம் கவர்மெண்ட்டே எடுத்துக்கும், அந்த காப்பீடு செலவே ஆகிடும். மருத்துவமனையில் சிகிச்சை பெற அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அடையாள அட்டை தேவைன்றாங்க. அந்த அடையாள அட்டை எப்படி வாங்கலான்றத பார்க்கலாம். ஆதார் கட்டாயம் கிடையாது என்று நாடு முழுக்க உள்ள அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் மருத்துவமனைகள் இந்த காப்பீட்டு செல்லுபடியாகும் சொல்லியிருக்காங்க. ஆதார் வந்து கட்டாயம் கிடையாது, ஓகேவா? நாடு முழுக்க உள்ள அரசு அங்கீகாரம் பெற்ற பிரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, இது ஜிஹெச்சில் ஃபுல் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இது எப்படி வாங்கலாம், எப்படி நம்ம பெனிஃபிட் கெட் த பெனிஃபிட் ஆஃப், மாநில ஆரோக்கிய ஏஜென்சி அமைக்கப்பட்டுள்ள மாநிலங்களிலான இந்த காப்பீட்டு திட்டம் அமல்படுத்த முடியும். மருத்துவமனையில் அனுமதிக்கு முன்பாக அங்குள்ள உதவி மையத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். நாம் ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்து முன்னாடி ஹெல்பிங் சென்டர், அதான் இ சேவை மையம் சொல்கிறல, அந்த இ சேவை மையத்தில் போய் இதை கேட்கணும். ஆர் காமன் சர்வீஸ் சென்டர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, சிஎஸ்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அந்த சர்வீஸ் சென்டரில் போய் கேட்டிங்கன்னா நீங்கள் எலிஜிபிளாக இல்லைன்றது அவங்க சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, உங்களோட ஓட்டர் ஐடி ஆறு எதனா ஒரு அடையாள அட்டை எடுத்து போய் காட்டினீங்கன்னா, நீங்கள் எலிஜிபிளாக இல்லைன்றது செக் பண்ணி எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான இ கார்டு வந்து கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இ கார்டு மருத்துவரிடம் அளிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணிங்கன்னா, இ கார்டு நீங்கள் வாங்கிட்டீங்க, நான் ஒரு இ சேவை மையத்தில் போயிட்டு என் ரேஷன் கார்டு, அது ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ஏதோ ஒரு கார்டை கொடுக்க சொல்ல, என் ஐடென்டிட்டியை கொடுக்க சொல்ல, நாங்கள் செக் பண்ணிவிட்டு இதில் எலிஜிபிளாக இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான எலிஜிபிளாக இருந்தாக்கா உங்களுக்கான மருத்துவ காப்பீட்டுக்கான அந்த காப்பீட்டுக்கான அட்டை உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த திட்டத்தில் ஏற்படும் மொத்த செலவு தொகை மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% எடுத்து பங்களிக்கின்றனன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் பயன்பெறுவார்கள் பார்த்தீங்கன்னா, கூலி தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், சாலையோர வியாபாரிகள், வீட்டு வேலைக்காரர்கள், சுமை தூக்குவர்கள் உள்ளிட்ட 11 வகையான தொழில் பிரிவுகளில் இருப்பவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும் சொல்லியிருக்காங்க.
இதில் எது வேணும்னா குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றை ஏதேனும் ஒரு அட்டையை பயன்படுத்தி இத்திட்டத்தில் பயன்படுத்திக்கொள்ள முடியும் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் இந்த திட்டம் வந்து தமிழகத்தில் ஆல்ரெடி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் ஏற்கனவே முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டும் ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 60% கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து 40% கொடுக்க போகிறாங்க. இது ரெண்டுத்தையும் சேர்ந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதுதான் இந்த காப்பீட்டோட சிறப்பம்சம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணால் இசேவை மையம் ஆர் காமன் சர்வீஸ் சென்டர் சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டர் வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்குது. அங்கே போய் அப்ளை பண்ணலாம். அதர்வைஸ் இசேவை மையத்தில் இ கவர்மெண்ட்டில் இ கவர்மெண்ட்ஸுன்ற ஒரு ஆஃபீஸ் இருக்குது. தாலுகா ஊராட்சி ஒன்றியம் தாலுகா ஆஃபீஸ் அந்த இடத்துலலாம் இருக்கும் இந்த சென்டரு. உங்கள் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ஏதோ ஒரு ஐடென்டிட்டி எடுத்து போய் கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இந்த ஸ்கீமில் சேர முடியுமான்றத செக் பண்ணிக்கலாம். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வந்து ஒரு 500,000 ரூபாய் வந்து வரைக்கும் நம்ம செலவு பண்ணிக்க முடியுன்றாங்க. கிட்னி இருதய நோய் கூட இதில் செலவு பண்ணிக்கலான்றாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது மருத்துவ பேஸ் பண்ணி யாராவது தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு பெஸ்ட்டான இது இந்த ஸ்கீம் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துல ஒரு ஸ்கீம் வந்து பெஸ்ட் ஸ்கீம் இது சொல்லலாம். எதனால் சொல்கிறேன்னா ஒரு மருத்துவ உதவி வந்து நம்ம செய்யணும்னு நினச்சா கூட முடியாது. அப்போ கேட்க சொல்ல நம்மக்கிட்ட விட காசு இருக்காது. இது கவர்மெண்ட்டே கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. யாராலும் இதில் பயன்பெற முடியுமோ உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட இந்த நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.